140 rupees மயிலும் ரொம்ப திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. தண்ணி ஆயிலும் ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் டைராஸ் பேட் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோமாஸ் வழி ஒரு அழகான கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 280 rupees பிரியாணி இருக்கிறதுச்சு, அது போக வேறு எங்களோட பர்கர்ஸ் இருக்குது, பெவரேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் எங்களோட ஏழுமான ஐட்டம்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டே பார்ப்போம் நாங்கள் அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். ஸோ 280 rupees பிரியாணி இட்ஸ் சம்திங் ரேர்னு நினைக்கிறேன். மற்ற இடங்களில் பிரியாணியெல்லாம் 450, 550, 650 போய்கொண்டிருக்கு. ஸோ 280 rupees பிரியாணின்னு கண்டுன்றது எனக்கு இங்கே சாப்பிட ஆசையாக இருக்குது. ஸோ அது போக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நாங்கள் உள்ளுக்கு போயிட்டே பார்ப்போம் அது என்ன சொல்லி. ஸோ என் கூட அப்படியே வாங்க. அதுக்கு முத அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் அமைக்கிறீங்க மறக்காம. தேங்க்ஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண இப்போ பிரியாணி வந்திருக்கு. ஸோ இதுதான் 280 rupees பிரியாணி. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு அடிஷ்னலாக கம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது, இது தர மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, ஃபுல் எக் அண்ட் லெக் பீஸ் சிக்கன் இருக்குது. ஸோ நீங்கள் ரைஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸோடு அந்த பிரியாணிக்கான அந்த இதெல்லாம் போட்டு அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்மெல் நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். அந்த பிரியாணியில் போட்டிருக்க அந்த பிரியாணிக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆல் டுகெதர் ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று எங்களுக்கு தருது. அண்ட் எக்கோடு சாப்பிட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கு. 280 rupees வந்து ஒர்த்து நான் சொல்லுவேன். இந்த சிக்கனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்குது, அந்த கலட்டுறதுக்கு லேஸாக இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்லாம். ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெதுவாக பூ மாதிரி இருக்குது. ஸோ நல்லா செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ 280 rupees வந்து ரீசனபிள் நான் சொல்வேன். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரியாணி வீடியோ செய்கிறோம். ஸோ ஐ ஹோப் நீங்களும் கொச்சிக்கடை சைட் சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் போகிற வழியில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து தோமாஸ் சொல்லி ஒரு கடை இருக்குது. ஸோ தோமாஸ் சொல்கிற வேர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேமிலியாக, ஏன்னா என்ன ஸ்கூல்லையும் அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பாட பேர் தோமஸ்னால. ஸோ நல்லாயிருக்குது. அந்த ஒட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃப்ரைட் சிக்கனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது சொல்லி. பார்த்தீங்கன்னா ஒரு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி அவுட்லுக் இருக்குது. ஸோ அதில் இன்னர் சைடு எப்படின்னு பார்ப்போம். சிமிலர் டேஸ்ட் ஒன்று தான் இருக்குது கேஎஃப்சி சிக்கனுக்கும் இவங்களா செய்கிற சிக்கனுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. கிட்டையால் போகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. நல்லா இருக்குது இவங்களோட இந்த ஃப்ரைட் சிக்கன், நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த பிரியாணிக்கு வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் வரையாது, இது வந்து வராது. இது வந்து நீங்கள் வேறையாக தான் வாங்கணும். அண்ட் ஆல்மோஸ்ட் பிரியாணி எனக்கு பிடிச்சிருக்கு. 5 out of 4 நான் 4 கொடுப்பேன், நல்லா இருக்குது. 280 rupees ஒர்த்னு சொல்வேன். ரொம்ப வயதெல்லாம் இல்லை பெருசாக, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க வந்து இங்கே பர்கர் ஐட்டம்ஸ் இருக்குது, அப்புறம் ஷவர்மா இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது, மில்க் ஷேக், ஐஸ் மைலோ அப்படிலாம் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஐஸ் மைலோ ஒன்று எடுக்கிறோம். ஸோ அதை எடுத்து குடிச்சு பார்த்து சொன்னால் எப்படி இருக்கு சொல்லி. ஸோ தொடர்ந்து எங்கள் வீடியோவில் இருங்க கைஸ். யார் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டோம், ரெண்டு பேருக்கும் வயிறு ஃபுல்லாச்சு சாப்பிட்டு. ஸோ 280 ருபீஸ்க்கு வந்து அந்த குவான்டிட்டி, அதோட குவாலிட்டி, அந்த டேஸ்ட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் இவங்களோட வந்து பர்கர் ஐட்டம் ஒன்று இருக்குது, இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் அது. ஸோ இவங்களோட கடைக்கு வந்து நாங்கள் இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டமாக ட்ரை பண்ணி அந்த வேலையில் தான், அதனால வந்து நாங்கள் அதையும் சாப்பிட்டு பார்த்து அவங்க சொல்லலான்னு இருந்தோம். ஸோ அதுதான் என்னென்னா தோமாஸ் ஸ்பெஷல் சிக்கன் பர்கர். ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இங்கே. ஸோ அதை இப்போ நாங்கள் உங்களுக்கு மேக் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதையும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ அந்த பர்கர் வந்தோன்னா நாங்கள் அதை டிஷ்ஷோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாட்டி, கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ தொடர்ந்து எங்களோடய இருங்க, நாங்கள் டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்பெஷல் தோமாஸ் சிக்கன் பர்கர் வந்திருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து. அதோட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பர்கரோட சேர்த்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தராங்க, விச் இஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைசிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப உரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது நல்லா இருக்குது. யா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்குது. அண்டு என்னோடய பர்கர் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது, என்னோடய ஸ்பெஷல் மயோனைஸ் இருக்குது, அது போக சீஸ் இருக்குது, அண்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஃப்ளேவர்ஸ். ஸோ இவங்களோட கடையோட தீம் வந்து என்னென்னா லவ் ஹேட் ஃபஸ்ட் பைட். ஸோ அதுதான் இவங்களோட கடை தீம். ஸோ பார்ப்போம், அதே மாதிரி ஃபஸ்ட் பைட்டில் எங்களுக்கு லவ் ஒன்று தருதாங்க பார்ப்போம். ரைட், பர்கர் சாப்பிட்ற நேரம் ஒழுங்காக சாப்பிடணும்னு சொல்லி எங்களை அக்கா சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்லேயே ஒன்று வீடு வந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். அது இவங்களோட ஸ்பெஷல் மைனஸ் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று தருது, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த மைனஸ் தான் எனக்கு டேஸ்ட்டு தருது. அண்டு இந்த சிக்கனெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக, அந்த சீஸோட எல்லாம் கடிப்பட நேரம் அது வேறு லெவல் டேஸ்ட் ஒன்று தருது எனக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்க வந்து ஐஸ் மைல் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இது வந்து 450 ருபீஸ். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் தாளாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஸ்பெஷல் மைனஸ் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தருது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பிக்மி ஊபர் ஈட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஓர்டர் பண்ணி சாப்பிடலாம். அண்டு நாங்கள் ஐஸ் மைலோ அதை எடுத்துகிட்டு பிடிச்சி இந்த வீடியோ அப்படியே முடிப்போம். ஸோ தொடர்ந்து எங்களோட இருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு ஐஸ் மைல வந்துருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ஐஸ் மைல போர்ஷன். திஸ் இஸ் 140 ருபீஸ். ஸோ ரொம்ப சில்லாக இருக்குது, அழகாக இதை இது பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க வேறு. ஸோ நாங்கள் பார்ப்போம் இது டேஸ்ட் எப்படி இருக்கு. குட், 140 ருபீஸ் நல்லா மைலோ ரொம்ப திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. தண்ணி ஆயிலும் ரொம்ப திக்காக இருக்குது, மைலோ மில்க் ஷேக்மாக இருக்குது. அது கைஸ் சொல்லணும்னா இவங்க வந்து 12 PM திறந்துருக்காங்க, 12 PM டு நைட் 11 வரையும் திறந்துருக்கு. அண்டு ஒன்று விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு புது அவுட்லெட் தான் திறக்கிறாங்க வத்தலையில். ஸோ அதுவும் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு அங்கேயும் வேணா ஃபுட்ஸ் போய் சாப்பிடலாம், பிக்மியும் ப்ரீட்ஸ் அங்கேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ இதோட நாங்கள் எங்கள் வீடியோ முடிக்கிறோம். ஸோ இதுவரை எங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்களுக்கு என்ன சார் எங்களுக்கு என்ன சார் சொல்லணுமா இருந்தால், அதை நாங்கள் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ செய்யணுமா இருந்தால் கீழே கமெண்ட்ல எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாட்டி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து தவறாக வரும்.
ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும்னா நான் கேஷ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் காட் பிளஸ் யூ. சி யூ.